फ्रेंड्स वेलकम टू दिनंदोरुम ना उंगा संगीता इनके वीडियो अब पातना कंपा यूस्फुलान वीडियो दा फ्रेंड्स एल्लात्तुक्कुमे इदु यूस आगुम एन्ना अब पातींगना और पांजे नाल नम्मलोड तोप्पैय एप्पडी ईसिया कुरैक्किरदु अदावदु पातींगना एक्सरसाइज தேவையில்ல डाइट தேவையில்ல எதுமே இல்லாம எப்படி ஈஸியா குறைக்கிறது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய எக்யூப்மென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுமே தேவை கிடையாது நம்ம எல்லார் வீட்லயும் இருக்குறதா ஒரு டவல் மட்டும் இருந்தா போதும் இத வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம தொப்பையை குறைக்கிறது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் இது என்ன அப்படினு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பானீஸ்ல ஒரு டாக்டர் வந்து இத கண்டுபிடிச்சிருக்காரு இத பாத்தீங்கன்னா 7.2 மில்லியன் பேர் வந்து இத யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மெத்தட வந்து யூஸ் பண்ணி வந்து தொப்பையை குறைச்சிருக்காங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லிருக்காங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கரெக்ட்டா பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம பாத்தீங்க அப்படினா ஒரு ரெண்டு காலையிலயும் ஈவினிங் ஒரு ரெண்டு நேரம் பண்ணனா பாத்தீங்கன்னா இது ஒரு 5 நாள் பண்ணா போதும் ரொம்ப சூப்பரா நம்மளோட தொப்பை குறஞ்சி போய்டும் இல்ல நம்ம ஒரு இல்ல நமக்கு டைம் இல்ல அப்படினு சொல்லிட்டு ஒரு நேரம் மட்டும் பண்றோம் காலையில மட்டும் மார்னிங் மட்டும் நம்ம பண்றோம் அப்படினா நீங்க வந்து 30 டேஸ் பண்ணலாம் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12வது நாள் எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சரி கண்டிப்பா இத ஷேர் பண்ணி ரொம்ப நாளா நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா அத நான் பெருசா நான் அதை எடுத்துக்கலாம் रोम पाती वाकिंग ना एक्सरसाइज एनमोल पड़े आना रोम आना ना पेसा ना कवनीचिकल अदर सर ट्रे पड़े ट्रे पड़ा रोमे सूपर फ्रेंड्स अदा कंपा ना शेर पड़ा इत वो पन्वे ना इतक पाती सूपर नावे कुछ नम्बर अंत எல்லாமே உடம்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கு கொஞ்சம் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடக்கறதே கொஞ்சம் வந்து கொஞ்சம் சேஞ்சா நடக்கற மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஏனா கொஞ்சம் நமக்கு உடம்பு இருந்தா கொஞ்சம் நடப்பலாம் அந்த மாதிரி இப்பவே உடம்பு குறையலாம் தொப்பை குறஞ்சாலே போது நம்ம இளச்ச மாதிரி ஆயிரோம் அதான் அதனால ரொம்பவே ஈஸி நம்ம வந்து இதுக்காக டைம் ஒதுக்கி மணிக்கணக்கல செய்ய வேண்டியதில்லை வெறும் 5 நிமிஷம் தான் நம்மனால ஒரு காலையில ஒரு 5 minutes ஈவினிங் ஒரு 5 minutes செஞ்சோம் அப்படினா இது சூப்பரா எஃபெக்ட் கொடுக்குது எனக்கட்ட நீங்க ரெண்டு நேரம் செய்யலாம் இல்ல ரெண்டு நேரம் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ஆன் டைம் வராங்க நைட் எல்லாம் செய்ய முடியல அப்படினு சொன்னா ஈவினிங் டைம்ல நீங்க வந்து ஒரு 30 டேஸ் பண்ணலாம் அப்படின எனக்கு 12வது நாளே இவ்ளோ எஃபெக்ட் அப்படிங்கற ஒரு 5 நாள் செஞ்சாலே போதும் இல்லன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு फ्रेंड्स நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு டவலை வச்சு அதை எப்படி செய்யிறது அப்படினு தான் இத்தனை பேர் சொல்லிருக்காங்க நம்மளும் செஞ்சா எனக்கு கண்டிப்பா இத நான் இவ்ளோ நாள் நான் செய்யாம விட்டுட்டேன் ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால நீங்களும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்துர்க்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனா இதுல நிறைய வந்து நமக்கு வந்து நிறைய ப்ளஸ் இருக்கு என்ன அப்படினு சொன்னீங்கனா நம்ம உடம்பல இருக்க தேவையில்லாத ஃபேட் எல்லாம் கம்மி பண்ணிடுது கண்டிப்பா வந்து தொப்பையை குறைக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே சின்ன குழந்தைகளுக்கு கூட தொப்பை இருக்கேனா அந்த மாதிரி ஃபுட் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கறோம் அந்த மாதிரி இருக்கறப்ப பெரிய விஷயம் அப்படினு பாக்குறீங்களா ஈஸியா வந்து 5 நாள்ல தொப்பையை குறைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு கஷ்டப்படணும் எவ்வளவு எக்சர்சைஸ் பண்ணணும் என்ன டயட் இருக்கணும் அந்த அளவுக்கு குறையாதது இந்த ஒரு எக்சர்சைஸ்ல குறையுது அப்படினு சொல்றோம் அப்படினா ரொம்பவே சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து பாத்தீங்க நம்மளோட முதுகு தண்டு பாத்தீங்கன்னா இப்படி நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் லைட்டா தொப்பை வந்தாலே லைட்டா இந்த மாதிரி பெண்ட் ஆயிடும் ஆகாக முதுகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு நம்ம எக்சர்சைஸ் பண்றதுனால நம்மளோட முதுகு தண்டுவோட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடுது அதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுது அது நமக்கே தெரியும் நம்ம பண்ணவே தெரியும் அந்த இது எனக்கு வந்து ஒரு 2 இல்ல 3 நாள் வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு அது வெச்சு பார்க்கல பாத்தீங்கன்னா உடம்பு பின்னாடி பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா விருத்த மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ஐயோ என்ன அப்படிங்க நீங்க பயப்பட வேண்டியது இல்ல ஏன்னா நல்லா நமக்கு அந்த காலோட சேத்தி கை தொப்பை எல்லாமே பாத்தீங்க அப்படினா வயிரோட சேத்து நமக்கு கொஞ்சம் விருத்த மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப விருத்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா அப்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க நல்லா பாத்தீங்கன்னா விருத்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் இதா இருக்கும் அதனால நீங்க தொடர்ந்து செய்யணும் கண்டிப்பா தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த வலி இருக்காது பெருசா அதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் நமக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த வயிறு பார்த்தாலே நமக்கு ஆசையா இருக்கும் அதனால கண்டிப்பா நம்ம தொடர்ந்து செய்வோம் ஏதா இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சாதான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா எல்லாரோட நம்ம உடம்பல இருக்கிற எல்லா ஆர்கனுமே பாத்தீங்க அப்படினா உடம்பல இருக்கிற உறுப்புகள் இருக்குல அது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷனா நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி இது நம்ம செய்யல அதனால ட்ரை பண்ணி பாருங்க சரி ரொம்ப ஆர்வ போடாம எப்படி செய்யிறது அப்படினு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் இனிமேல் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வாங்க எப்படி செய்யிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டவல் வச்சு தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் இந்த மாதிரி டக்கி டவல் கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம நார்மல் டவல் யூஸ் பண்ணலாம் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் thickness கம்மியா இருக்கும் நமக்கு இடுப்புல வைக்கிற அளவுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இடுப்பு ரொம்ப பெருசா இருக்கும் அந்த இடுப்புக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த முதுகுல ரொம்ப கேப் இருக்கும் அந்த மாதிரி இருக்குறவங்க பாத்தீங்கன்னா 2 டவல் அந்த மாதிரி கூட நீங்க சுருட்டி வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன டவலா இருந்தா நீங்க 2 யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருந்தா ஒரே டவல் வந்து நீங்க யூஸ் பண்ணா போதும் இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் நாலா மடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கடைசிக்கு ஒரு 5 இன்ச் வந்து நீளம் இருக்கணும் அகல பாத்தீங்கன்னா ஒரு 4 இருந்து 5 இன்ச் இருக்கணும் அந்த மாதிரி நீங்க ரொம்ப லூசா சுத்த கூடாது இந்த டவல் நம்ம சுத்துறோம்ல அது பாத்தீங்கன்னா ரொம்ப லூசா சுத்தறமா சுத்த கூடாது கொஞ்சம் டைட்டா இருக்கணும் நம்ம லூசா சுத்துறோம் அப்படினா கொஞ்சம் நம்ம வந்து மேல அது பாத்தீங்கன்னா படுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ஷேப் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா நல்ல உருட்டியா இருக்க மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி டைட்டா நீங்க வந்து நாலா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி டைட்டா வந்து உருட்டிட்டு இத வந்து பின்னாடி நம்மள பேக் சைடுல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இந்த அளவுக்கு நம்ம கரெக்ட்டா அந்த அளவுக்கு அதாவது கரெக்ட்டா நம்ம வயிறுக்குள்ள நம்ம தொப்புல இருக்கல வயிறுக்கு நேர் ஸ்ட்ரைட்டா கீழ பேக்ல இருக்கணும் ரொம்ப முதுகு சைடு எல்லாம் நீங்க தள்ளி வெச்சிர கூடாது இந்த மாதிரி கரெக்ட் பேக் சைடுல நமக்கு அந்த முதுகுல பாத்தீங்கன்னா அந்த கேப்ல இல்லாம நல்லா கொஞ்சம் கீழவா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சமமா நீங்க படுத்துக்கலாம் படுத்துட்டீங்கன்னா ஒரு 5 minutes செஞ்சா போதும் இதுல என்னன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நான் கால் இருக்குல கால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தள்ளி வெச்சிட்டு அதாவது நம்மளோட இடுப்புக்கு நேரா தான் நம்ம கால் இருக்கணும் ரொம்ப குறுகுலா வைக்க கூடாது இப்ப ஸ்ட்ரைட்டா இடுப்புக்கு நேரா பாத்தீங்கன்னா கால் இருக்கு இப்ப அங்க இருந்து அந்த அதே இடத்துல இருந்துட்டு நம்ம பெருவிரல் இருக்குல அத மட்டும் இந்த மாதிரி பாருங்க இந்த நான் வெச்சிருக்கேன் பாருங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வைக்கணும் கை அதே மாதிரி சுண்டு வரலும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொருத்தர் இப்படி திருப்பி இந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது அது பாத்தீங்கன்னா நம்மள பாப்போம்ல இப்படி கை இந்த பாருங்க இந்த மாதிரி நம்மள பார்த்த மாதிரி சுண்டு விரல் வந்து பட்ட மாதிரி அப்படியே கரெக்ட்டா ஷோல்டருக்கு நேரா இருக்கணும் ரொம்ப கீழ நகுந்தற கூடாது கால் பாத்தீங்கன்னா நம்ம இடுப்புக்கு நேரா வெச்சிட்டு லைட்டா இந்த மாதிரி பெருவிரல பிடிக்கணும் அதே மாதிரி கையை பாத்தீங்க அப்படினா சுண்டு விரல் நேரா வெச்சு நம்மள கை பார்க்கற மாதிரி இந்த மாதிரி ஒருத்த திருப்பி வெச்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்காம நேரா வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வெச்சிட்டீங்கனா और 5 minutes मट वेचिंगனாலே உங்களுக்கு அப்பவே தெரியும் எனக்கு பாத்தீங்கன்னா நல்ல அப்படியே நல்ல விருத்த மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ல அடிவயிறு அப்புற சைடுல அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கால் தொட எல்லாமே பாத்தீங்கன்னா கால் பாதம் அதெல்லாம் ஒண்ணு ஆகல எனக்கு அந்த தொட அதிகமா எங்க வந்து நமக்கு அந்த கொழுப்பு அதிகமா ஃபேட் இருக்கோ அதுல வந்து எனக்கு நல்லாவே ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சது பாருங்க எந்திரிக்கிறப்ப பார்த்தா சல்லு நம்ம எந்திரிச்சிர கூடாது ஏனா எங்காச்சி சதப்பிடிப்பு மாதிரி பிடிச்சிரும் ஏனா நம்ம இந்த மாதிரி படுத்துறோம்ல அதனால டவல் கீழ இருக்கனால அதனால மெல்லமா உங்களுக்கு லைட்டா கையை ஊனி மெதுவா எந்திரீங்க ரொம்ப ஸ்பீடா எந்திரச்சிங்க அப்படினா எங்காச்சி சதப்பிடிச்சிரும் அவ்வளவுதான் இந்த டவல் மட்டும் இருந்தா போதும் फ्रेंड्स கண்டிப்பா நம்ம தொப்பையை கண்டிப்பா குறைக்கலாம் நான் பாருங்க நான் வீடியோ காமிக்கிறேன் இது வந்து நான் டே 2nd அன்னைக்கு எடுத்தது ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணல இரண்டாவது நாள் எடுத்தேன் இது பாத்தீங்கன்னா 7வது நாள் எடுத்தது எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்து டே 2 எடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா 7வது நாள் எடுத்தது 7 இது பாத்தீங்கன்னா 10 நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்கறப்ப நான் இது எடுத்தது டே 2க்கும் டே 12க்கும் நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இன்னும் பாத்தீங்கன்னா 4 இருக்கு நான் ஒரு 30 டேஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கு இதுக்கு ரொம்பவே வித்தியாசம் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க Thank you